ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபம் இன்று பலரால் அர்த்தமற்றதாக பயன்படுத்தப்படுகிறது மகா உபத்திரவத்தின் காலத்திலே நிச்சயமாக அந்த ஜெபம் மிக அர்த்தமுள்ளதாக காணப்படும் மலைப்பிரசங்கம் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை நம்மிலே எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவாக நமக்கு காட்டுகிறது அதை படிக்கும் பொழுது மனிதன் எவ்வளவு குறைவுள்ளவனாய் காணப்படுகிறான் என்பதும் தெளிவாகிறது முழு வேதவசனங்கள் மூலமாகவும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் டி ஆர் வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நாம் கடந்த நிகழ்ச்சியிலே ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி இறங்கி வருவதை நாம் அனுபவிக்க முடியும் என்றும் கர்த்தருக்கு முன்பாக நாம் முழங்காலிலே நின்று ஜெபிப்பதே மிகவும் சிறந்தது நாம் தேவனோடு நெருங்கிய உறவும் ஐக்கியமும் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் எனவே நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் நல்லவர் என்று அவரால் மீட்கப்பட்டவர்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம் இன்று நாம் அதனைத் தொடர்ந்து ஆறாம் வசனம் முதல் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த பாடத்திலே தேவன் சாலமோனுக்கு கொடுத்த இரண்டாவது தரிசனம் என்ன தேசத்தை குறித்து கர்த்தர் சாலமோனுக்கு கூறியது என்ன இந்த உலகத்திலே திருச்சபையின் பொறுப்பு என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் அன்பானவர்களே இது நாம் இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் முதல் சந்திக்கப் போகிறோம் வாசிக்கிறேன் இரண்டு நாளாகவும் ஏழு ஆறு ஆசாரியர்கள் தங்கள் பணிவிழைகளை செய்து நின்றார்கள் தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள் ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரியைகளை ஊதினார்கள் இசரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று திரட்டி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்படியாக செய்வது மிகச்சிறந்த ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு நல்லவர் என்மேல் அவருடைய கிருவை மிக அதிகமாக இருக்கிறது அருமையான சகோதரனை சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை உங்களுக்கும் எண்டெண்டைக்கும் உள்ளது வசனங்கள் ஏழு எட்டு பாருங்கள் சாலமோன் உண்டாக்கின வெண்கல பரிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொள்ள மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நனத்தையும் செலுத்தினான் அக்காலத்தில் சாலமோனும் ஆமாத்தின் எல்லையிலிருந்து எயிப்தின் நதி மட்டும் வந்து அவனோடு கூட இருந்த மகா பெரிய கூட்டமாக அனைத்தும் ஏழு நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து ஆமாத்தின் எல்லையிலிருந்து எய்ப்தி நதி மட்டும் வந்து என்று சொல்லும்பொழுது ராஜாங்கத்தின் வடகோடி பகுதியிலிருந்து தென்கோடி பகுதி மட்டும் என்று சொல்லலாம் அதாவது முழு தேசத்திலுமிருந்து மக்கள் வந்திருந்தார்கள் தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே தேவன் சாலமோனுக்கு கொடுத்த இரண்டாவது தரிசனத்தை குறித்து பார்க்கிறோம் பாருங்கள் இரண்டு நாளாமும் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினாலு வரை வாசிக்கிறேன் கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் பெரியமானே பதினாலாம் வசனத்தை குறித்து குறிப்பாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏனென்றால் பலர் இந்த வசனத்தை தனியே எடுத்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் நாம் சில காரியங்களை செய்தால் தேவன் சில காரியங்களை செய்வார் என்று சொல்வதற்காக இதை ஒரு வாக்கு போல எடுத்து கையாளுகிறார்கள் பல ஜெப நேரங்களிலே அல்லது செய்தி வேளைகளிலே இதன் பின்னணியத்தை உணராமல் இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பல வேளைகளிலே இன்று பலர் வேதத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு மக்காச்சோள கதிரை எடுத்து அதிலே இடையிலே ஆங்காங்கே இருந்து சில தானியங்களை மட்டும் எடுத்து கோழிக்கு போட்டுவிட்டு மற்ற பகுதியை அப்படியே தூர போட்டு விடுவது போல வேதத்தை பயன்படுத்துகிறார்கள் சில வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்துவிட்டு மீதி விட்டு விடுவது சரியானதல்ல ஆனால் பலர் அவ்வாறு செய்வதற்கு காரணம் எல்லா வசனங்களையும் முறையாக கற்பிக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு வசனத்தையோ இரண்டு வசனத்தையோ குறித்து அவர்கள் பேசிய காரியங்களிலே உள்ள சில காரியங்களுக்கு எதிராக மற்ற வசனங்கள் போதிக்கிறதா இருக்கிறது ஒருவேளை இப்படிப்பட்ட கருத்தை நான் சொல்வதற்கான காரணங்களை விளக்குகிறேன் சற்றே கவனியங்கள் மலை மலைப்பிரசங்கமானது பர்லோ ராஜ்யத்தை எதிர்நோக்குகிறதாய் கொடுக்கப்பட்டது அதாவது பர்லோ ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களே மலைப்பிரசங்கம் இருந்தாலும் இன்று வாழும் நமக்கும் அதில் செய்தி இருக்கிறது அந்த பகுதியிலே நாம் பார்க்கிற இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஜபம் பலரால் அர்த்தமற்றதாக பயன்படுத்தப்படுகிறது மகா உபத்திரவத்தின் காலத்திலே அந்த ஜபம் நிச்சயமாக மக்களுக்கு அர்த்தமுள்ள ஒரு ஜபமாய் இருக்கும் மலைப்பிரசங்கம் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது அதை படிக்கும் பொழுது மனிதன் அதற்கு எவ்வளவு குறை உள்ளவனாய் காணப்படுகிறான் என்பதும் தெரிய வருகிறது கர்த்தருடைய வசனங்களை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் அது எந்த சூழ்நிலையிலே யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை அறிந்து உணர்ந்து நாம் படிக்க வேண்டும் பழைய பாட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கிற பல கட்டளைகள் நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டவர்களாய் இல்லாமல் இருக்கிறது ஆனாலும் அதன் அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டு அதற்கு கீழ்படிய நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் முழு வேத வசனங்கள் மூலமாகவும் தேவ நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் சரி இப்பொழுது இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திற்கு வருவோம் இது தாவியதின் இருதயத்திலிருந்து சாலமோன் கட்டி எழுப்பிய ஆலய பிரதிஷ்டையை தொடர்ந்து கர்த்தர் சாலமோனோடு பேசிய வார்த்தைகள் குறிப்பாக கானான் தேசத்தை குறித்து கர்த்தர் சாலமோனுக்கு கூறிய வார்த்தைகள் சாலமோனின் ஜபத்தை கர்த்தர் மனதிலே வைத்து சாலமோனை பார்த்து என்னுடைய நாமும் தரிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஜனங்கள் என்று சொல்கிறார் இப்பொழுது அவர் யார் பேசுகிறார் என்னுடைய நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லப்படுவது அங்கு இஸ்ரவேலரை குறிக்கிறது அதாவது அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது கர்த்தர் கேட்டு மூன்று ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் முதலாவதாக அவர் அவருடைய ஜெபத்தை கேட்பார் இரண்டாவதாக அவர் அவருடைய பாவங்களை மன்னிப்பார் மூன்றாவதாக அந்த தேசத்திற்கு நலனை கொடுப்பார் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு வாருங்கள் அங்கே யோவான் ஸ்நானம் பிரசங்கிக்கிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிறார் இதே சத்தியத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் தமது ஊழிய ஆரம்ப காலத்திலே பிரசங்கித்தார் தேவனுடைய வாக்கு நிறைவேறும்படியாக தேசம் அதற்கான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் இன்று இஸ்ரோவில் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறியிருக்கிறார்கள் தங்கள் தேசத்தில் இருந்த நாட்களிலே தேவனுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்றாதபடியினாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி இந்த இரண்டு நாளாமும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் சனத்திலே எனக்கு ஒரு செய்தி இருக்கிறது கர்த்தர் என்னை பார்த்து இதை சொல்லாததினாலே இந்த செய்தி எனக்கு பொருந்தாது என்று நான் தூக்கி எறிந்து விட முடியாது எந்த காலகட்டத்திற்கும் அதிலே அடிப்படை சத்தியம் இருக்கிறது என் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஜனங்கள் தீர்த்து இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டுக்கொண்டு மீட்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நட்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அடுத்ததாக அந்த வசனத்தில் நாம் பொழுது தங்களை தாழ்த்தி என்று வாசிக்கிறோம் மாம்சம் எப்பொழுதுமே பெருமை நிறைந்தது எனவேதான் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது இபேஸ்டர் நாலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை கவனியுங்கள் ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டவனாய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி எனவே மனத்தாழ்மை மிக முக்கியமான ஒன்று கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனங்களிலே ஆவியின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம் அதிலே குணமும் நீடிய பொறுமையும் ஆவியின் கனிகளில் ஒரு பகுதி என்று பார்க்கிறோம் அடுத்ததாக இரண்டு நாலாம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நாம் பார்க்கிற மற்றும் ஒரு காரியம் ஜெபம் பண்ணினால் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடத்திலே வெளித்திருந்து ஜெபிக்க முடியாக கூறுகிறார் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக என் முகத்தை தேடி புதிய ஏற்பாட்டிலும் இதை குறித்த ஒரு அருமையான பகுதி உண்டு கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை கவனியுங்கள் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேனுடைய வலது பார்சத்தில் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் நமக்கு மிக பொருத்தமான ஒன்று விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் மனம் திரும்புதலை குறித்து கத்தர் அநேக காரியங்களை சொல்லுகிறார் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்கள் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ இருந்து மனம் திரும்பு ஆம் மனம் திரும்புதல் கிறிஸ்துனுடைய பிள்ளைகளுக்கும் உரியது சரி இப்பொழுது தேவனுடைய பகுதி என்ன அவர் ஜபத்தை கேட்பேன் என்று வாக்கு அருளியிருக்கிறார் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பெரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல அவர் மன்னிப்பேன் என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்கிறார் இது நம்மை குறித்து அவர் சொன்ன காரியமல்ல புதிய ஏற்பாட்டின் எந்த பகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை உங்களுடைய வியாபாரத்தில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து இருப்பார் என்றால் அது சிறந்த ஒரு காரியம் அது வாக்கு பண்ணாதது ஆனால் அதிகமாக அவர் உங்களுக்கு செய்வது உலக பிரகாரமான காரியத்தை குறித்து கர்த்தர் எங்கேயும் வாக்கு பண்ணவில்லை ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நாம் கிறிஸ்தவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனுக்கு பகையர்களாய் இருந்தோம் இப்பொழுது அவருடைய இருக்கிறோம் அவருடைய இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் பர்லோகம் நம்முடைய சொந்த வீடு புதிய எரிசலைமிற்கு செல்வதே நம்முடைய நோக்கம் நரகாக்கினையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் இவைகள்தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் விசுவாசிகளாய நமக்கு இந்த பூமியிலே எந்த ஒரு நிலப்பரப்பையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை மற்றும் ஒரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இரண்டு நாளாவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் அவசரத்தை முழுமையாக இக்காலத்திற்கு உரியது என்று சொல்லி நீங்கள் விளக்கம் கொடுப்பீர்கள் என்றால் பதினைந்தாம் வசனத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும் பாருங்கள் இரண்டு நாளாமும் ஏழு பதினைந்து இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் இந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமென்றால் நேராக எருசலேமிற்கு சென்று தேவாலயம் இருந்த இடத்திலே நின்றுதான் ஜபிக்க வேண்டும் அங்கு இப்பொழுது ஆலயம் இல்லை ஓமர் மசூதி தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த ஸ்தலத்திலே என்று சொல்லப்படுவது எருசலேம் தேவாலயத்தை குறிக்கிறது எனவே பிரியமானவர்களே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அதன் பின்னணியத்திலிருந்து எடுத்து விளக்கம் கொடுப்பதும் அதை தங்களுக்கு சொந்தமானது என்று சொல்வதும் சரியானதல்ல எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை நாளன்று கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த தத்தம் அது அந்த தத்தத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களும் உண்டு என்றாலும் புதிய ஏற்பாட்டிலே நேராக நமக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தங்களை நாம் கண்டுகொள்வதே சிறந்தது இரண்டு நாளாமும் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என் நாமும் இந்த ஆலயத்தில் எண்டெண்டைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் இங்கே இருக்கும் ஆம்பரியமானோர்களே கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி கர்த்தருடைய சித்தப்படி அந்த இடத்திலே தேவாலயத்தை சாலமோன் கட்டினதினாலே கர்த்தர் அந்த இடத்தை குறித்து எப்பொழுதும் கரிசனை உள்ளவராய் அக்கறை உள்ளவராய் இருப்பேன் என்கிறார் வசனங்கள் பதினேழு பதினெட்டு பாருங்கள் உன் தவப்புநாய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தவப்புநாய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் இந்த வாக்குத்தத்தத்தை தாவீதின் வம்சவழியை குறித்து கர்த்தர் கூறினார் நான் தாவீதின் வம்சவழியிலே வந்தவன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது எந்த ஒரு ராஜாவும் இல்லை ஆனாலும் தேவனுடைய வலது பார்சத்திலே தாவீதின் வழியிலே வந்த ஒருவர் உண்டு சங்கீதம் நூற்று பத்து ஒன்றிலேயும் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்றாம் வசனங்களிலேயும் கூட இதை குறித்த தெளிவை நாம் அறிந்து கொள்ளலாம் இரண்டு நாளாமும் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்களை பாருங்கள் நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களேயாகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சதனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசைச்சோலாகவும் வைப்பேன் உண்மையாகவே இருசிலையும் ஒரு பழமொழிக்குள்ளாகிவிட்டது இப்பொழுது அது பரிசுத்தம் என்று சொல்ல முடியாது அந்த இடத்திலே ஓமர் மசூதி இருக்கிறது இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான் கர்த்தர் கூறியது போலவே ஜனங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் விட்டுவிட்டபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள் அந்த ஆலயத்தையும் கர்த்தர் தன்னுடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிட்டார் எனவேதான் அது இப்பொழுது ஒரு சாதாரணமான இடமாகிவிட்டது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நிறைவேற்றினார் இரண்டு நாளாமும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் தங்கள் பிதாக்களை எயித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களைப் பற்றிக்கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார் இப்பொழுது நாம் இரண்டு நாளாமும் எட்டாம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம் எட்டாம் ஒன்பதாம் அதிகாரங்களிலே சாலமோனுடைய அனுபவங்களை குறித்தும் அந்த பகுதியிலே சாலமோன் செய்த பணிகளை குறித்தும் குறிப்பாக நாம் பார்க்கிறோம் விசேஷமாக அந்த பகுதியிலே சாலமோனை குறித்து நிலவிய சாட்சியையும் பார்க்க போகிறோம் இந்த சாலமோன் மிக உன்னதமான அரசனாய் விளங்கினார் தாவித கொடுத்த எல்லா திட்டங்களின் படியையும் நோக்கங்களின்படியையும் செயல்பட முற்பட்டார் பாருங்கள் இரண்டு நாளாமும் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் கட்ட இருபது வருஷ காலம் சென்ற பின்பு ஆலயம் கட்டும் பணி மிக நீண்ட நாட்கள் நடைபெற்ற ஒரு பணி சொல்லப்போனால் அவருடைய ஆட்சி காலத்திலே பாதி நாட்கள் இந்த பணியிலே தான் கடந்து சென்றது கர்த்தர் இந்த முக்கியமான பணியை கருத்திலே கொண்டார் எனவே அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் வசனங்கள் இரண்டு மூன்று ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான் பின்பு சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான் சாலமோனுடைய காலத்திலே நடந்ததாக குறிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு யுத்தம் இதுதான் இதுவும் மிக முக்கியமான ஒரு யுத்தம் போல தெரியவில்லை இரண்டு நாளாமும் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாய் இருந்தார்கள் கவனித்தீர்களா சாலமோன் தன்னுடைய ஜனங்களை முக்கியமான பொறுப்புகளிலே வைத்திருந்தார் மற்ற பணிகளை செய்வதற்கு கானானியர்களை பயன்படுத்தி இருக்கிறார் அவர்கள்தான் ஏற்கனவே அங்கே குடியிருந்தவர்கள் முழுமையாக அழிக்கப்படாமல் ஆங்காங்கே தப்பியவர்கள் இப்பொழுது சாலமோனுக்கு பணிவிடைக்காரராய் இருக்கிறார்கள் இரண்டு நாளாவும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ராஜாவாகிய சாலமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராகிய இவர்களில் இருநூற்று ஐம்பது பேர் ஜனத்தை ஆண்டார்கள் இவ்வாறு சாலமோன் செய்த இந்த காரியம் பின்னாலே பிரச்சனைக்கு காரணமாயிருந்தது தேவன் இதை கவனித்தார் அதனால் இதை குறித்து பாராட்டவோ இதை ஆசீர்வதிக்கவோ செய்யவில்லை கவனிங்கள் இரண்டு நாளாமும் எட்டாம் அதிகாரம் பதினோராம்சனம் சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவிதீன் அரமனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவிதீன் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவரப் பண்ணினான் தன்னுடைய மனைவியை குறித்து சாலமோன் செய்த ஆர்வம் தரக்கூடிய ஒரு தீர்மானம் இது தாவீதி நகரத்தை விட்டு தூரமாக அவளுக்கென்று ஒரு வீட்டை கட்டி அங்கே வைத்து விட்டான் இன்றைக்கும் சாலமோன் அநேக மனைவிகளை திருமணம் செய்தது குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது இவ்வாறு அவர் திருமணம் செய்ததற்கு ஒரு காரணம் இது அரசியல் சம்பந்தமானது என்கிறார்கள் ஒரு நாட்டிலே அரச பரம்பரையிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் அந்த நாட்டு அரசன் தனது ராஜ்யத்தின் மேலே யுத்தத்திற்கு வரப்போகிறதில்லை அப்படி வருவான் என்று சொன்னால் அவனுடைய சொந்த மகளுக்கு விரோதமாக அவன் வருகிறான் இவ்வாறு சொல்லப்படுவது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியவில்லை ஆனால் இதில் ஓரளவு உண்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் இது தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானது இந்த எட்டாவது அதிகாரத்தின் மீதி பகுதியிலே தேவாலயத்தை குறித்தும் தேவாலயத்தில் சாலமோன் இவ்வாறு தொடர்ந்து ஆராதனைகளை ஒழுங்கு செய்திருந்தார் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தும் ஆராதனையை குறித்தும் தாவிது திட்டமிட்டவைகள் தொடர்கின்றன இரண்டு நாளாமும் ஒன்பதாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்பொழுது அது சால்மோனை குறித்து சொல்லும் இறுதி அதிகாரமாக இருக்கிறது சாலமோனுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்தது இரண்டாவது முறையாக சாலமோனை குறித்து தேவன் எழுத வேண்டும் என்றால் எதை குறித்து எழுதுவார் இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இஸ்ரவேல் எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமாய் விளங்க வேண்டும் என்று தேவர் விரும்பினாரோ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமாக அது விளங்கியது அதாவது உலகத்திற்கு ஒரு சாட்சியாய் அமைந்தது அது எப்படி நிறைவேறியது என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்று திருச்சபை உலகத்திற்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட இஸ்ரவேல் தேசம் உலகத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தது வித்தியாசமான ஒரு காரியம் இஸ்ரவேல் உலகத்தை தன்னை நோக்கி இழுக்க வேண்டும் திருச்சபை உலகத்திற்குள்ளே புறப்பட்டு போக வேண்டும் இஸ்ரவேல் எருசலேமிற்கு சென்று எருசலேம் தேவாலயத்திலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அங்கே ஆராதிக்க வரும்படியாக கூற வேண்டும் ஆனால் திருச்சபையானது எருசலேமில் துவங்கி உலகத்தின் கடைசி பரியந்தம் கடந்து சென்று சாட்சி பகர வேண்டும் வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் திருச்சபை உலகத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும் இசர்வேல் தேசமானது தேவன் எருசலேம் தேவாலயத்திலே தன்னை வெளிப்படுத்தி இருப்பதை உலக மக்கள் வந்து அறிந்து கொள்ள செய்ய வேண்டும் பல்வேறு சமயங்களை பின்பற்றும் உலகத்தின் பல்வேறு தேசங்களுக்கு ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை குறித்து சாட்சி பகிரும்படியாய் எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சபையானது இயேசு உயிரோடு எழுமினார் என்றும் அவர் ஜீவனுள்ள ரட்சகர் என்றும் தனி மனிதர்களாக ஒவ்வொருவரும் இயேசுவின் மூலமாக கர்த்தரண்டை வரவேண்டும் என்று கூறி அறிவிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் தேசம் ஒரு குறிப்பிட்ட அளவு தேனுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்றியது எருசலேமில் நடைபெற்ற அந்த ஆராதனைக்கு உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்தவர்களை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஓரளவு அது தன்னுடைய பணியை நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்லலாம் திருச்சபை தனது பணியை எவ்வாறு நிறைவேற்றி இருக்கிறது என்பதை பார்க்கும்பொழுது உலகத்தில் வாழ்கிற எத்தனை மக்கள் கூட்டத்திற்கு சூசேஷம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து நாம் அளவிட முடியும் பொதுவாக நாம் திருச்சபையின் சாதனையை மிகைப்படுத்தியும் இசர்வேலரின் சாதனையை குறைவாகவும் பேசுகிறோம் அந்நாட்களிலே எரிசலைமை குறித்த சாட்சி உலகத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது மக்களை எரிசலைமை நோக்கி ஈர்த்தது இதில் உச்சகட்டம் சாலமோனின் காலத்தில் என்று சொன்னால் மிகையாகாது அதற்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தேசம் தேவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு விலகிப் போனதை பார்க்கிறோம் இஸ்ரேவியல் ஜனங்கள் அன்றைய உலகத்திலே சாட்சியாக இருந்ததை குறித்த இரண்டு விளைவுகள் தெளிவாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஒன்று தாவீதின் நண்பரான தீரு ராஜாவான ஈராம் அவன் கர்த்தரை அறிந்து கொண்டான் என்று சொல்லலாம் ஞாபகம் இருக்கிறதா இரண்டு நாளாமும் இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்திலே நாம் பொழுது கர்த்திற்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவிது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாய கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று கூறினான் இவன் யாபேத்தின் வம்சத்திலே வந்தவன் அடுத்ததாக சேபா ராஜஸ்திரையை குறித்து நாம் வாசிக்கிறோம் அன்று மக்கள் அறிந்த உலகத்தின் கடைசி பகுதிகளிலிருந்து அவள் கடந்து வந்தாள் அவளுடைய சரீரத்தை குறித்து தான் இரண்டு நாளாமும் ஒன்பதாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களின் சாட்சியை குறித்த ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆதி திருச்சேவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கின் புஸ்தகத்திலே சில உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இத்தியோப்பியாவிலிருந்து கந்தாகே என்பவருடைய மந்திரி எருசிலைமிற்கு தேவனை தொழுது உள்ளபடியாக வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அவன் காமின் சந்ததியைச் சேர்ந்தவன் அடுத்ததாக குர்னேலுவியை குறித்து வாசிக்கிறோம் அவன் யாப்பயத்தின் குமாரன் தரசு பட்டணத்து சவுல் சேமேன் குமாரன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியை இன்று வாழ்கிற கருத்துடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது நாம் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறதை குறித்தும் அறிவிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு இந்த பணியிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே சாலமோனுடைய ஆட்சியின் மகிமையான காலகட்டத்தை குறித்து நாங்கள் படித்தோம் ஐயா தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி பொழுது நீர் சாலமோனின் ஜபத்திற்கு பதில் கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலகட்டத்திலேயும் தங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் யார் யார் தங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறார்களோ அவருடைய பாவத்தை நீர் மன்னிக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு காலத்திலே உண்மை அறிந்து பின்வாங்கி போய் சோர்ந்து போயிருக்கிற யாராவது இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றாலும் அவள் உடத்திலே மனம் திரும்பி வருவார்கள் என்றால் நீர் அவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்கிறீர் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஏசு ரச்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நேர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட ஆமைக்குரிய சத்தியங்கள் என்ன என் ஜனங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் குறிக்கிறது மாம்சம் எப்பொழுதுமே பெருமை நிறைந்தது எனவேதான் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது இன்று விசுவாசிகளின் வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணநலன் மனத்தாழ்மை கர்த்தருக்கு நாம் கீழ்படியும் போது அவர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை மன்னித்து நமக்கு சமாதானம் சந்தோஷம் நிறைவாக தருகிறார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னைக் காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்கக் கடவர் எண்ணாகமம் ஆறு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து